ட்ரெய்லர்லாம் ஜாலியாக பார்த்தாச்சுக்கா. இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் யாரை கூப்பிட போறேன்னு சொல்லிட்டு எனக்கே வந்து நான் இவங்களை கூப்பிட போறேன்னு சொல்லிட்டு அவ்வளவு ஒரு ஜாலியா இருக்குது. அப்படியா? ஏன்னா எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸோட இன்ஸ்பிரேஷனே சொல்லலாம். அண்ணனை பத்தி சொல்லணும்னா வந்து அண்ணன் வந்து சமீபத்தில் கூட வந்து ஒரு படம் வந்து ஹீரோவா பண்ணி மக்கள் மத்தியில வந்து நல்ல வரவேற்பை பெற்று, அது மட்டும் இல்லாம ஆடியோ லான்ச் பிரஸ் மீட்னாலே எல்லாரும் வருவாங்க பாப்பாங்க. அண்ணனே வந்துட்டாங்க பாருங்க, பாதி முடிக்கிறதுக்குள்ள அண்ணனே வந்துட்டாங்க. ஏன்னா அண்ணனுக்கு தெரியும் தம்பி யாரை கூப்பிட போறேன்னு சொல்லிட்டு. ஸோ லெட்ஸ் வெல்கம் லெஜெண்ட் மூவிஸ் உதயநிதி ஸ்டாலின் சார் ஆன் ஸ்டேஜ். பில்டப் கொடுத்துருந்து தெரியும், அதான் வந்துட்டேன். அனைவருக்கும் வணக்கம். விஷ்ணு வந்து என்கிட்ட ஒரு சின்ன ப்ரெஸ் மீட்டுன்னு தான் சொன்னாப்புல, எனக்கு இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. வாழ்த்துக்கள் விஷ்ணு. ரவி பிரதர் கங்க்ராஜ். வந்திருக்கக்கூடிய அத்தனை இந்த படத்தோட கட்டா குஸ்தியுடைய திரைப்பட குழுவினர், ஐஸ்வர்யா, விஷ்ணுவோட ஃபேமிலி, இயக்குனர் செல்லா, வந்திருந்த அத்தனை பத்திரிகை நண்பர்கள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், அனைவருக்கும் வணக்கம். நான் நிறைய பேச போகிறதில்லை, நான் பேசின நிறைய பேருக்கு பிரச்சனை ஆகிடு, நிறைய உண்மையை சொல்லிடுறேன். விஷ்ணுவோட என்னுடைய ட்ராவல், விஷ்ணு வந்து நானும் விஷ்ணுவும் கிட்டத்தட்ட ஒரே டைமில் தான் ஃபிலிம் குள்ளே வந்தோம். வெண்ணிலா கபடி குழு வந்து 2009. அப்போ தான் நானும் 2008 முத் தயாரிப்பு. என்னை விட ஆக்சுவலாக நடிப்பில் விஷ்ணு சீனியர். விஷ்ணு வந்து நீர்ப்பறவைன்னு ஒரு படம் பண்ணோம் நான் சீனு சார். அப்போ நான் அந்த ஷூட்டிங்லாம் பார்க்கறதுக்காக போவேன். அப்போ நான் வந்து வெறும் தயாரிப்பாளர் தான். அதுக்கப்புறம் தான் நடிக்கவே வந்தேன். இப்போ நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ரீசண்டாக லவ் டுடே மிகப்பெரிய வெற்றி. அதுக்கு நேரத்தில் அர்ச்சனாவுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். படங்கள் பண்ணிடுவோம். நான் அந்த இயக்குனர்கிட்டையும் ப்ரொடியூசர்கிட்டையும் கேட்டே இருப்பேன், எப்போ காட்ட போகிறீங்க, எப்போ காட்ட போகிறீங்கன்னு. நிறையா இயக்குநர்களும் தயாரிப்பாளரும் சொல்லுவாங்க, இன்னும் ரெடியாகலை சார், ரெடியாகலை சார் அப்படின்னு ரிலீஸ்க்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி காட்டுவாங்க. ஏன்னா நம்ம எதுவும் சேஞ்சஸ்லாம் சொல்லணும் அவங்களுக்கு பிடிக்காது. ஒரு சில தயாரிப்பாளர்கள், ஒரு சில இயக்குநர்கள், ஒரு சில நடிகர்கள் மட்டும்தான் படத்தை தைரியமாக காட்டுவாங்க. ஏன்னா அவங்க அந்த படத்து மேலே இருக்கிற நம்பிக்கை. இப்போது எனக்கு தைரியமாக நேற்று படத்தை விஷ்ணு காட்டிட்டாப்பில், நான் நேற்று நைட்டே ஃபோன் பண்ணி விஷ்ணுகிட்ட சொல்லிட்டேன், படம் சூப்பராக இருக்குது, ஃபஸ்ட் ஹாஃப் பயங்கர ஹிலேரியஸாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது, கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும் அப்படின்னு நான் நேற்று நைட்டே விஷ் பண்ணிட்டேன். வாழ்த்துக்கள் விஷ்ணு அண்ட் வாழ்த்துக்கள் செல்லா. எனக்கு தெரிஞ்சு விஷ்ணுவும் செல்லாவும் டெய்லி வீட்டில் தர்மாடி வாங்குவாங்க போல இருக்கு. அதை பயங்கரமாக ரசித்து உணர்ந்து அதில் ஒரு சீன் இருக்குது. ஹீரோயின் வந்து ஒரு திண்ணையில் உட்காந்துட்டு அவங்க சுற்றி ஒரு ஏழு லேடிஸ்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. விஷ்ணு வந்து இன்னொரு இடத்துல வந்து விஷ்ணுவோட இந்த படத்தில் வந்து தாய் மாமா வந்து இவர் கருணாஸ் நடிச்சிருக்காரு. அந்த சீன் பயங்கர ஹிலேரியஸாக இருக்கும். தியேட்டரில் கண்டிப்பாக எல்லாருமே எல்லா கணவன் மனைவிகளுக்கும் அந்த சீன் கனெக்ட் ஆகும். அப்புறம் பேச ஆரம்பித்த பிரச்சனை எனக்கு கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சேன். வாழ்த்துக்கள் விஷ்ணு அண்ட் வாழ்த்துக்கள் ஐஸ்வர்யா. அப்புறம் வாழ்த்துக்கள் இயக்குனருக்கு வாழ்த்துக்கள். மியூசிக் டைரக்டர் அவர் இந்த நேரத்தில் என்னுடைய விஷஸ். அண்ட் எங்களையும் ரஜயன்ட்டையும் நான் எவ்வளோ கெஞ்சினேன் விஷ்ணுகிட்ட, நீ ஏன் ரிலீஸ் பண்ணிட்டு விஷ்ணு, என் படத்தையே எனக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு டைம் ஆகும், டைம் இல்லை அப்படின்னு. அப்புறம் இல்லைன்னா ஆரம்பத்துலேருந்து என்னோடய ட்ராவலில் ரஜயன்ட் ஒரு முக்கியமான ஒரு பங்காக இருந்திருக்கு, அதனால் இந்த படத்தில் நீங்களும் இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னாப்பில். அதெல்லாம் நீ சொல்லிவிடு, நான் நல்லா நினச்சிட்டு இருக்கேன், நான் தான் ஏதோ எல்லா படத்தையும் போய் போய் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இதான் உண்மை. விஷ்ணுக்காக இந்த படத்தில் நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம். டிசம்பர் 2nd படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த வருஷத்தோட முதல் ஹிட் எஃப்ஐஆர், மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைஞ்சது. அந்த எஃப்ஐஆரையும் ரெட் ஜெயண்ட்டுக்கு கொடுத்த விஷ்ணுவுக்கு நன்றி. இந்த நேரத்தில் வந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். தேங்க்யூ.